السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد إرذرم إسلامي சகோதரர்களே அல்லாஹ்வின் அடியார்களே நாம் எல்லோரும் தற்பொழுது ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த புனிதமித ரமலானுடைய இந்த மாதத்திலே நாம் எல்லோரும் எங்கள் மீது சுமத்தாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அல்லாவின் பக்கம் இறைவனின் பக்கம் மக்களை அழைப்பு பணி செய்கின்ற அவ்வாறான அந்த உயர்ந்த பணியை பொறுத்தளவில் இஸ்லாம் எந்தளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி பேசியிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனித சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு சமூகமாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாக எங்களைத்தான் அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு சமூகம்னு சொல்கிறான். ஏன்? இவர்கள் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ருஜத்தில் லின்நாஸ், மனித சமூகத்திலே வெளிப்படுத்தப்பட்டவர்களில் மனித சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு சமூகம் யாரென்றால் நாங்கள் தான். என்ன காரணம்? நீங்கள் மக்களுக்கு நலவை சொல்லுகின்றீர்கள், பாவமான காரியங்கள் வெறுக்கத்தக்க விஷயங்களை நீங்கள் தடுக்கின்றீர்கள். அப்போ அல்லாவை ஈமான் கொண்டு அதே நேரத்திலே நல்ல விஷயங்களை ஏவுவதும் தீயதை தடுப்பது என்பது இஸ்லாத்திலே ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் சிறந்தவர்கள், கனிவானவர்களே. ஆகவே இந்த சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் உம்மத்து தாவா, தாவா பணி செய்ய வேண்டிய ஒரு சமூகம். எங்களுக்கு கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் இந்த பணியை சுமத்தாட்டிருக்கிறார். நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் தாவா செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட ஆலிம்கள் மாத்திரம்தான், மார்க்கத்தை கற்றுத்தேர்ந்தவர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு பணி என்று நாம் ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொருவர் தனி நபரும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட மூமினான ஒவ்வொரு அடியாருக்கும் இந்த பணி மிக முக்கியமானது. நபிமார்கள் செய்த பணி அல்லாஹ் எங்களுக்கு இப்பொழுது தந்திருக்கிறான். அதனால்தான் சிறந்த சமூகம் என்று நம்மளை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே ஒரு சமூகம் இருக்கட்டும், அவர்கள் ஹைரின் பக்கம் நலவின் பக்கம் அவர்கள் மக்களை அழைக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் நலவின் பக்கம் மக்களை அழைக்கின்றவர்களாகவும் பாவத்தை விட்டும் அந்த மாதிரி விஷயங்களை அவர்களுக்கு அதிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே எங்களுடைய ஒரு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் தஹ்வா செய்ய வேண்டும். நம்ம எத்தனை பேர் தஹ்வா செய்கிறோம்? எங்களால் முடிந்த இந்த பணியை எந்த அளவுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? சூரா யாசினிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதரை குறித்து சொல்கிறார். அந்த மனிதர் யார்? வஜா ரஜுலு மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ, ஒரு அந்த பட்டணத்துடைய ஒரு மூலையிலிருந்து அவர் ஓடி வருகிறார். அவர் சொன்ன வார்த்தை, கால யா கௌம் இத்தபிஉல் முர்சலீன், என்னுடைய சமூகமே நீங்கள் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். அவங்க எந்த கூலியும் ஓட்ட எதிர்பார்க்கல, அதை தான் அவர் சொன்னார். ஆனால் அந்த மனிதரையும் அந்த சமூகம் கொலை செய்தார்கள். அந்த மனிதர் பிரச்சாரம் செய்கின்ற காலத்திலே அவருடைய அந்த சந்தர்ப்பத்தில் பல நபிமார்கள், கிட்டத்தட்ட 2-3 நபிமார்களை அந்த சமூகம் கொலை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே போய் தைரியமாக தன்னந்தனியாக இந்த மனிதர், அல்லாஹ் அவரை பெயர் குறிப்பிடவில்லை, ரஜுலுன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பர்சனாலிட்டியான ஒரு மனிதர் அவர். அவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து தூய்மையாக அவர் போய் சொல்கிறார், ஏன் அப்பா நீங்கள் நபிமார்களை எல்லாம் கொலை செய்கிறீங்க, அவங்கள பின்பற்றுங்க, அவங்க உங்கள்கிட்ட எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லையே, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்ணியமானவர்களே, அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், கீல துஹுலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைங்க. அவரை கொல்கிறாங்க அந்த மக்கள். அவர் செய்த பிரச்சாரம் ஒன்றே ஒன்று தான், என்ன செய்தார்? நீங்கள் நபிமாரை பின்பற்றுங்கப்பா என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கு அந்த சமூகம் அவரை கொல்கிறாங்க. அவருக்கு அல்லாஹ் சொன்ன, அவருக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன? அந்த தாவாவுக்குரிய கூலி சுவர்க்கம், சுவர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள். அந்த மனிதர் சொல்வாராம், சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு, கால யா லைத கௌமி யாலமூன் பிமா கஃபர் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன்,
என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னுடைய ரப்பு மன்னித்திருக்கிறான். என்னை சங்கையான ஒரு சமூகத்தில் அல்லாஹ் என்னை சேர்த்திருக்கிறான், சிறந்த ஒரு சமூகத்தில் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான் என்பதை என்னுடைய சமூகம் பார்க்க வேண்டுமே, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் அந்த மனிதர் ஆசைப்படுவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தஹ்வாவுக்குரிய கூலி சுவர்க்கம். அதே நேரத்தில் இந்த தஹ்வா பணி இருக்கிறது, உண்மையில் இந்த அழைப்பு பணியை பொறுத்தளவில் அதிகமான கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய, நாம் ஒருவரை நலவின் பக்கம் அழைக்கின்ற காலமெல்லாம், அந்த நலவை அந்த மனிதர் பின்தொடர்கின்ற காலமெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள், அவர்களிலிருந்து பல பேர் அந்த நன்மையை அவர்கள் அடைகின்ற பொழுது அவர்கள் அனைவருடைய கூலிக்கும் நான் காரணமாக இருக்கின்றேன், ஆகவே எனக்கும் அல்லாஹ் அந்த கூலியை நிச்சயமாக தருவான். இதுதான் தஅவாவிலே தொடர்ச்சியான ஒரு சங்கிலியான ஒரு தொடராக அந்த நன்மையை பெற்றுத்தரும் சவர்களே. அதனால்தான் நாம் நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் அதன் ஊடாக திருந்தி விடுவார்களாக இருந்தால் அதுவே ஒரு மனிதனுக்கு பெரியொரு பாக்கியமாக மாறிவிடும். ஆகவே தஹ்வா என்பது மிக முக்கியமான ஒரு பணி. ஆகவே தஹ்வாவுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராத பொழுது, தஹ்வாவுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அலட்சியப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பொறுப்பிலிருந்து தவறியவர்கள் என்ற குற்றத்துக்குள் வந்து விடுவோம். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வாஹிலிகும் நாரா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே பெரிய ஒரு பணி, நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபி, நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்கிறாங்க, தன்னுடைய சாச்சாவை கூப்பிடுறாங்க, தன்னுடைய மகளை கூப்பிடுறாங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை எட்டி வைத்து விட்டேன், நாளை மறுமையில் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்றெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. மகளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் மறுமையில் என்னால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நான் இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த பணியை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்தை செய்கிறாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையில் நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் நலவை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பாவமான காரியங்களையும் தடுத்து கொண்டிருக்கோம். வெறுமனே நலவு மட்டும் சொல்வதல்ல, நல்ல காரியங்களை மட்டும், விவாதத்தை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இது மட்டுமல்ல, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கான காரியங்கள், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிதாத்தான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் மிகவும் வெறுப்பான காரியங்கள் இந்த குஃப்ரு தான், ஷிர்க் தான், பிதாக்கள் தான் கண்ணியமானவர்களே. ஆகவே உமை யப்தகு கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்பல மின், அல்லாஹ் சொல்கிறான், யார் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொன்றை தீனாக எடுப்பார்களாக இருந்தால், இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படைகளை விட்டுவிட்டு வேறொன்றை ஒரு தீனாக யார் தேடிக்கொள்வார்களோ அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவே அவர்கள் நஷ்டவாளிகள் கண்ணியமானவர்களே. ஆகவே எங்களுடைய பணி நாங்கள் உணர வேண்டும், நான் எதற்காக தஅவா செய்கிறேன். அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாத்துடைய அந்த கவுமுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் பல இடங்களை சொல்கிறான். எங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்றொரு அந்த சமூகத்துக்கு தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சமூகம் ஹிக்மத்தாக அவர்கள் தந்திரமாக சில விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்க சனிக்கிழமை மீன் பிடிக்காமல் இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்ன ஓர்டருக்கு மாற்றமாக தந்திரமாக அவர் செயல்பட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய அழிவு அவர்களுக்கு வந்தது. அல்லாஹு தஆலா அதை சொல்கிற பொழுது வயது காலத் உம்மத்து மின்ஹும், அவர்களே ஒரு சமூகம் சொல்கிறாங்க, ஏனப்பா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அநியாயத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் தவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு கூட்டம் அவங்க நன்மை செய்கிற கூட்டம் அவங்க வந்து ஏவுறல்ல, நன்மையை ஒரு தீவை தடுக்கிற அந்த பணியை அவங்க தவாவுடைய பணியை செய்யலை. ஆனால் ஒரு கூட்டம் இவங்க செஞ்ச தவற அந்த தவறில் இருந்து அந்த கூட்டத்தை பார்த்து உபதேசம் பண்ணுறாங்க. இப்போ அமல்களோடும் விவாதத்தோடும் நன்மையை மாத்திரம் செய்து கொண்டு உபதேசம் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த சமூகம் இந்த கூட்டத்தை பார்த்து, உபதேசம் பண்ணுற கூட்டத்தை பார்த்து சொன்ன அந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான், வயது காலத் உம்மத்தும் மின்ஹும் லிமத்தாயதூன கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅத்திபுஹும் அதாபன் ஷதீதா, ஏனப்பா இந்த சமூகத்தை தான் அல்லாஹ் அழிச்சு போடுவானே, அவர்களுக்கு தண்டனைக்கு தானே கடுமையான,
நீங்க ஏன் உபதேசம் பண்றீங்க அப்படி என்று தாவா செய்த உபதேசம் செய்த அந்த அந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தாவா பணி செய்த சொன்ன அந்த மக்கள் சொன்னாங்க, ஹாலு மஅதிரதன் இலா ரப்பிக்கும், நாங்கள் உங்களுடைய ரப்பிடம் இருந்து நாங்கள் எங்களுடைய எங்களை பாதுகாத்துக்கோ, நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக, நாங்கள் நீங்கிக் கொள்வதற்காக, எங்களுடைய பணியை நாங்கள் செய்துவிட்டோம், அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும், நன்மையை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருப்பதல்ல, எங்களுடைய பணி சமூகத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டும், தீமையை கண்டால் தடுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் செய்யலாம், அதற்கு ஆலிம் தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் எங்களால் முடிந்த அறிவை வைத்து, மார்க்கத்துடைய அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுவோம், குடும்பத்துக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வமா கான ரப்புகல் யுஹ்லிகல் குரா பிதுல்மின், ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ் அவனுடைய அவனுக்கு அநீதி இழைப்பதன் காரணமாக அல்லாஹ் அநியாயமாக அழிப்பது கிடையாது. அல்லாஹ் ஊரை வந்து சும்மா அழிச்சிட்டு போகணுமென்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. கிராமங்களை ரப்பு வந்து சும்மா அழிக்கணுமென்ற அவசியம் அவனுக்கு இல்லை, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல அல்லாஹ். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் அநியாயமாக கிராமங்களை பிரதேசங்களை அல்லாஹ் அழிப்பதில்லை, இல்லா வாஹுலுஹா முஸ்லிஹூன், அங்கே யார் இருக்கணும் என்றால் முஸ்லிஹங்கள் இருக்க வேண்டும். சீர்திருத்த பணி செய்கின்ற, இப்படியான பிரச்சார பணி செய்கின்ற முஸ்லிஹங்கள் இருந்தால் அல்லாஹ் அழிப்பதில்லை. அப்போ அங்கே முஸ்லிஹங்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக சமூகத்தில் பிரச்சார பணி செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய அழிவு வரும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, எங்களுடைய பணியை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஊடகங்களோடு நிறைய தொடர்பு இருக்கிறது, எழுத்தாற்றல் இருக்கிறது, எங்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவாற்றலை தந்திருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறோம், எங்களுக்கு அல்லாஹ் பல பேரோடு புழங்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான், எங்கள் படித்த மட்டத்தில் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த பணியை எப்படி இலகுவாக கொண்டு போக வேண்டும்? என்ன நேரத்திலே நான் ஒரு வைத்தியர், நான் வைத்தியத்திலே வைத்தியத்தின் ஊடாக நான் எப்படி மக்களை அல்லாவின் பக்கம் அழைப்பது, அவர்களுக்கு எப்படி நான் இறைவனை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது என்ற ஃபிகர் அவர்கள் இருக்கணும், அந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு லாயர், ஒரு அக்கவுண்டன்ட், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியர், அவர்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் எங்களோடு புழங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி தாவா செய்யலாம், எப்படி அவர்களுக்கு இந்த கல்வியினூடாக அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு எட்டி வைக்க முடியும் என்ற அந்த யோசனையும் அந்த ஃபிக்கரும் அந்த தோட்டோடு அவர்கள் இந்த சமூகத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டும். சமூகத்தில் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த தஹ்வா என்பது எல்லோரும் செய்ய முடியுமான ஒன்றாக நான் சொல்கிறேன். ஆகவே நான் ஏழையாக இருக்கிறேன் என்னால் தஹ்வா செய்ய முடியாது என்பது கிடையாது. எனக்கு அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால் நான் என்னுடைய பணியை முடிந்த அளவுக்கு நான் செய்ய வேண்டும். சகோதரர்களே, சஹாபாக்கள் எங்களை விட வறுமையிலே வாழ்ந்தவர்கள், ஆனால் தஹ்வா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்கள் ஒரு பிடிப்போடு இருந்தார்கள். ரசூலுல்லாவை உயிரை விட, தன்னுடைய உடைமைகள் உயிரை விட நேசித்தார்கள். அதனால் அவர்கள் இந்த மார்க்கத்தை உலகமெங்கும் பரப்பினார்கள். ரசூலுல்லா இறுதி கட்டத்திலே ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அந்த இறுதி பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டு ஒன்று செய்தி கேள்விப்பட்டாலும் அதை கொண்டு ஏற்றி வைங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நாங்கள் நிச்சயமாக இந்த பொறுப்பை சுமந்த ஒரு சமூகம், நாங்கள் தபிலீர் பிரச்சார பணி, தபிலீகன்னு சொன்னால் ஒரு ஜமாத்து கிடையாது, ஒரு குரூப் கிடையாது. தபிலீக் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பல்யூ என்ற அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய அதிலிருந்து வந்த ஒரு வாசகம் தான். தபிலீகனால் ஏற்றி வைத்தல், பிரச்சாரம் செய்தல். அப்போ இந்த பிரச்சார பணியை உலகத்திலே வாழ்ந்து மடிந்த நல்ல மக்கள், இமாம்கள் எல்லோரும் செய்தார்கள், தன்னுடைய வாழ்க்கை அதற்காக அர்ப்பணித்தார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, நாங்கள் நிச்சயமாக இந்த ரமலான் எங்களுக்கு பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே நன்மைகளை எப்படி கொள்ளையடிக்கிறோமோ அந்த நன்மைகளை மற்றவர்களும் கொள்ளையடிக்க வேண்டும். இந்த ரமலானை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது, ரமலானிலே பாவமான காரியங்கள் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக உபதேசங்கள் நாங்கள் மக்களுக்கு எங்களால் முடிந்தளவு எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது மிக முக்கியமானது. ஏன் இல்லையென்றால் அல்லாஹ்வுடைய அழிவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும்.
கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னென்றால், இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தாவா பணி ஏதோ நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கு மனிதர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பணியை செய்கின்ற பொழுது, உதுஉ இலா சபீல் ரப்பிக், உன்னுடைய ரப்புடைய பாதையின் பக்கம் நீ அழைப்பீராக, பில் ஹிக்மா, ஹிக்மா என்கின்ற அந்த ஞானம், வல் மௌ இலா ஹசனா, நல்ல உபதேசங்களை கொண்டு மக்களை அழைங்க, ஏச்சி பேச மற்றவங்களை பற்றி குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அழகான பேச்சுக்களில் மற்றவங்களோட பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அழகான முறையில் நீங்கள் அவங்களோட தர்க்கத்துக்கு வந்தால் கூட அழகிய முறையில் அவர்களோட தர்க்கம் செய்து இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். யாரையும் நாங்கள் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏச வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஒரு அறிவு ஞானத்தோடு, அல்லாஹ் தந்த அந்த அறிவு ஞானத்தோடு நாங்கள் இதை பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு மெத்தட்டை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நபியை சொல்லுங்க, இதுதான் என்னுடைய பாதை, நேரான பாதை, அந்த பாதையை பின்பற்றுங்கள், ஃபத்தபிஊஹு, அதில் பயணிங்கள் என்று அல்லாஹ்வுடைய கலாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் அதை சமூகத்திலே எத்தி வைத்தார்கள். ஆகவே நிச்சயமாக எங்களுடைய பொறுப்பை நாங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. சௌர்களே, பார்க்குறோம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை, சஹாபாக்கள் தன்னுடைய இந்த தீனுடைய பணியை அவர்கள் எங்களுடைய பசிக்கும் அப்பால், பொருளாதாரத்துடைய தேவைகளுக்கும் அப்பால், உலகத்தினுடைய மெட்டீரியலிசலும் என்கின்ற இந்த சடவாத சிந்தனைக்கு அப்பால் அவரிடத்திலே தாவா என்கின்ற அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கின்ற பணி என்பது மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு எங்களிடத்தில் அது ஒரு மறந்து போன ஒன்றாக இருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு அதிகம் பேர்கள் இன்றைக்கு உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நாங்கள் தாவாவு கொடுப்பதில்லை, அல்லாஹுக்காக இறைவனுக்காக செய்கின்ற பிரச்சார பணிக்கு கொடுப்பதில்லை. கடினமானவர்களே, ஆகவே இங்கே பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப், அதே போன்ற ரபீஅ பின் ஆமிர், இப்படி ஒவ்வொரு தலைவர்கள், ஹாலித் பின் வலீத், பல தலைவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவர்கள் மக்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை பற்றி பிரச்சாரம் செய்ததை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மன்னர்களுக்கு, பாரசீக ரோம் பாரசீகத்துடைய மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். லெட்டர், அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு பணி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் எத்தனை பேர் எங்களோடு பழகக்கூடிய மாற்று மத நண்பர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை எட்டி சொல்லி அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மாற்று மத சகோதரர்களோடு பழகக்கூடிய நிறைய பேர் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், பொறுப்பு வாய்ந்த தலைமைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் எதை பேசுகிறார்கள்? அல்லாஹு அஅலம். எங்களுடைய பணி, நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே இஸ்லாத்தை சரியாக அந்த மக்களிடத்திலே கொண்டு போயிருந்தால், இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய கலந்துரையாடல் எங்களிடத்திலே தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால், இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைந்திருக்கும். திடீரென்று நாங்கள் மார்க்கம் பேசப்போகின்ற பொழுது அது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை அது ஏற்படுத்தியிருக்கும், அவர்களால் அதை விளங்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருப்பார்கள், தவறான முறையிலே சிந்திப்பதற்கு அது வழிகோலும். ஏன், நாங்கள் ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த மார்க்கத்துடைய பணியை நாம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை, மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் நாங்கள் அந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் செய்யவில்லை. உண்மையிலே மொழியாற்றல் படைத்தவர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆங்கில மொழியிலே, சிங்கள மொழியிலே தரமாக பேசக்கூடிய அவர்கள், அதை வைத்து அவர்கள் அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்க்கலாம். பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அழகான முறையில் அவர்களுக்கு நாங்கள் எற்றி வைக்க முடியும். ஆகவே இந்த ரமலானில் நாங்கள் ஒரு படிப்பினையாக பெற வேண்டும். எங்களுக்கு அல் குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம் என்கிறோம். அந்த அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் அந்த மக்களை நேரான பக்கம், சிராத்தன் முஸ்தகீம், அந்த நேரான பாதையின் பக்கம் அலையுங்கள் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் ரபீஅ பின் ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு ருஸ்தும் மன்னருக்கு முன்னால் பேசிய அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் சொன்னார், ருஸ்தும் மன்னருக்கு முன்னால் போய் என்று சொல்கிறார், எங்களை, நாங்கள் ஏன் இந்த பணியை செய்கிறோம் என்று சொல்கிற பொழுது, லக்கத் இப்தஅஸனல்லாஹ் லினுஹ்ருஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத் ரப்பில் இபாத். அவர் சொல்கிறார், எங்களை அல்லாஹு தஆலா ஏன் சூஸ் பண்ணியிருக்கிறான் தெரியுமா, மனிதர்களை, அடியார்களை, அவர்கள்
இறைவனை அதாவது அடிமைகளை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வுடைய அடிமைகளை அல்லாஹ்வுடைய அடியார்களை இந்த அடியார்கள் வணங்குவதை விட்டும் இந்த அடியார்களை படைத்த ரப்பின் பக்கமாக அவனை அடிபணிகின்ற அவனை வணங்குகின்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கு தான் அல்லாஹ் எங்களை தேர்வு செய்திருக்கிறான் என்று அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஆகவே நாங்கள் கண்ணியமானவர்களே இந்த பணியை நாங்கள் செய்வோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு எல்லா வகையிலும் துணை செய்வான் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இந்த தவாவுடைய நடைமுறைகள் எப்படியான பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னகத்தை கொண்டு செயல்பட்டார்கள் என்கின்ற செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பார்ப்போம். வாஹிர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.